பொன்னியின் செல்வனுடைய முழு கதையை தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். விஜயால சோழர் மீட்டெடுத்த சோழ சாம்ராஜ்யம், ஆதித்தர், அதுக்கு அப்புறமா பராந்தகருடைய 48 வருஷ ஆட்சியில எல்லையெல்லாம் பறந்து விரியுது. பராந்தகருடைய மூத்தார் ஆதித்தரும் அவருடைய மனைவியான செம்பியன் மாதேவியும் மிகப்பெரிய உரிமார்கள். அதனாலே கண்டாராதித்தர் காலத்துல போர் நிகழாம ஆன்மீகம் தலைத்து ஆனா ராஜ்ய எல்லைகள் வந்து சுருங்கிக்கிட்டே வந்துச்சு. ஏன்னா அங்க எதிரிகள் முளைச்சாங்க. இந்த ராஜ தம்பதிகளுக்கு குழந்தையே இல்ல. சோ தத்தெடுக்கிறாங்க, மதுராந்தகன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க. கண்டாராதித்தர் வந்து இந்த குழந்தை சோழர் கிடையாது, அதனால இவன் அரியணை ஏறக்கூடாது, இவனை ஒரு மிகப்பெரிய ஒரு பக்திமானா நீ வளர்த்து, அரியணை ஏறுறது என் தம்பி அரிஞ்சயனுடைய வாரிசுகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இறந்தும் போயிடுறாரு. அடுத்த சில காலம் தம்பி அரிஞ்சயனுடைய ஆட்சி நடக்குது. இவருக்கு ஒரே ஒரு மகன், பேர் வந்து சுந்தர சோழர். சுந்தரர் ஒரு தடவை போருக்கு போயிட்டு கப்பல்ல வந்தப்ப புயல்ல மாட்டி ஈழத்துக்கு பக்கத்துல ஒரு தீவுல கரை ஒதுங்குறாரு. அங்க வாய் பேச முடியாத, காது கேட்காத வலைஞ்சர் மகளான மந்தாகினி மேல காதல் வருது. துரதிருஷ்டவசமா அரிஞ்சயர் வந்து ரொம்ப சீக்கிரமாக இறந்து போக தஞ்சை ஆட்கள் அந்த தீவுக்கு வந்து சுந்தரரை அரியணை ஏற அழைச்சிட்டு போயிடுறாங்க. காதலர்கள் பிரிஞ்சிடுறாங்க. அரியணை ஏறதுக்கு அப்புறம் சுந்தரர் திருக்கோவிலூர் மலையமான் மகளை மணந்து ஆதித்த கரிகாலர், குந்தவை, அருண்மொழின்னு அவருக்கு 3 குழந்தைகள் வாய்க்குது. சுந்தர சோழருடைய ஆட்சி காலத்துல அவருக்கும் பாண்டிய வீரபாண்டியருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு போர் நடக்குது. சிங்கள மன்னனான மகிந்தன் வீரபாண்டியருக்கு உதவியா வர்றாரு. போர்ல தோத்து வீரபாண்டியர் ஒரு குகையில போய் ஒளிஞ்சுக்கிறார். பாண்டியர்கள் இப்படி அடிக்கடி தலை தூக்குறதுக்கு சிங்களர்கள் உதவுறதுதான் காரணம்னு நினைச்ச சுந்தரர் ஒரு பெரிய படைய சோழர்களுக்கு ரொம்ப விசுவாசமான கொடும்பாளூர் வம்சத்து இளையவரான தளபதி சிறிய வேளாண் தலைமையில அனுப்புறாரு. துரதிருஷ்டவசமா முழு படையும் ஒரே டைம்ல போய் சேர முடியல. சோ இந்த கேப்பை யூஸ் பண்ண சிங்கள படை தளபதி சிறிய வேளாளன கொன்னுடுறாங்க. இந்த செய்தி குகையில இருந்த வீரபாண்டியர் காதுக்கு போக மறுபடியும் படை திரட்டி மீண்டும் போருக்கு வர்றாரு. சோழர்கள்ல போருக்கு தலைமை தாங்கி வந்தது ஆதித்த கரிகாலன். இந்த தடவையும் வீரபாண்டியர் தோற்று ஒரு குடில போய் மறைஞ்சுக்கிறாரு. சோழர் படை அந்த குடில சுத்தி வளைச்சி அந்த குடிலுக்குள்ளால ஆதித்தர் போனா அங்க நிக்கிறாங்க நந்தினி. சோ யார் இந்த நந்தினி? ஒரு சின்ன பிளாஷ்பேக் பார்க்கலாம். ஆழ்வார்க்கடியான் இவர் யாருன்னு நாம பின்னாடி பார்ப்போம். இந்த ஆழ்வார்க்கடியானுடைய அப்பா வந்து மிகப்பெரிய ஒரு சிவபக்திமான். ஒரு தடவை ஆற்றங்கரையோரம் ஒரு அனாதைய கிடந்த ஒரு பெண் குழந்தைய வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து நந்தினி அப்படின்னு சொல்லி பேர் வச்சு வளர்த்தாங்க. செம்பியன் மாதேவிக்கு ரொம்ப அறிமுகமானவங்க. சோ அந்த அறிமுகத்தால நந்தினி வந்து ஆதித்தர், குந்தவை, அருண்மொழி கூட அரண்மனையெல்லாம் சேர்ந்து விளையாடுவாங்க. இந்த நட்பு பருவ காலத்துல ஒரு காதலா மலருது. இத தெரிஞ்ச செம்பியன் மாதேவி நந்தினிய பாண்டிய நாட்டுக்கு அனுப்பிடுறாங்க. ஆதித்தரும் அதுக்கப்புறமா போர்ல பிஸி ஆயிடுறாரு. இப்ப எக்ஸ் லவ்வரை பரம எதிரி கூட பார்த்த உடனே பயங்கரமான ஆத்திரம். அது போக வீரபாண்டியரை தன்னுடைய கணவன் அப்படின்னு சொல்லி உயிர் பிச்சை கேக்குறாங்க நந்தினி. சோ கணவன் அப்படின்னு கேட்ட உடனேயே எரிமலை மாதிரி பொங்கி வீரபாண்டியருடைய தலைய வெட்டிக்கிறாரு. வீரபாண்டியன் தலை கொண்ட கோப்பரகேசரி ஆதித்த கரிகாலன். சுந்தரருக்கு இப்போ மறுபடியும் இலங்கை மேல போர் புரியணும்னு ஒரு பெரிய படைய இளைய மகனான அருண்மொழி தலைமையில அனுப்புறாரு. பாதுகாப்பா கொடும்பாளூர் சிறிய வேளாளனுடைய அண்ணனான பூதி விக்ரமகேசரிய அனுப்புறாரு. வீரபாண்டியருடைய மரணத்துக்கு பழி தீர்க்க நந்தினி சோழர் குலத்துக்கு முதுகெலும்பா இருந்த, அரசருக்கு அடுத்த நிலையில இருந்த ஒரு 60 வயசுக்கு மேல உள்ள பழுவூர் பெரிய பழுவேட்டரையர அழகில மயக்கி அவருடைய ஆசை நாயகி ஆயிடுறார். அவரும் மகுடிக்கு மயங்குற பாம்பு மாதிரி நந்தினி என்ன சொல்றாலோ அதையே செய்யறாரு அந்த வீர கிழவர். திடீர்னால நோய்வாய்ப்பட்டுறாரு சுந்தர சோழர். 3 வருஷம் படுத்த படுக்கையாவே இருக்காரு. சோ இந்த கேப்பை யூஸ் பண்ணி நந்தினி வந்து சுந்தர சோழருக்கு அடுத்ததா பெரிய பழுவேட்டரையரான நீங்க தான் அரியணை ஏறுறதுக்கு சரியான ஆளு அப்படி இப்படின்னு சொல்லி அவரை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி டைரக்டா நாம வந்து இதுக்கு மூவ் பண்ணா அது வந்து மிகப்பெரிய ஒரு ராஜ துரோகம். அதனால
ஆசையே இல்லாம வளர்ற மதுராந்தகனை நாம அறியணைக்கு ஆசைப்படுறோம் இப்போ. சோ அதுக்கு முதல் ஸ்டெப்பா மதுராந்தகருக்கு பெரியவருடைய தம்பியான சின்ன பழுவேட்டரையருடைய மகளை மனம் செஞ்சு வைக்கிறாங்க. சோ கதை ஆரம்பிக்கிறப்ப காஞ்சியில புதுசா கட்டின பொன் மாளிகையில ஆதித்தரும், தஞ்சையில நோய்வாய்ப்பட்ட அரசரும், பழையாறையில இளவரசி குந்தவையும், இலங்கையில அருண்மொழியும் இருக்காங்க. வாங்க நாம கதையோட பயணிக்கலாம். ஆதித்தருடைய நெருங்கிய நண்பரான வானர் குல வீரன் வல்லவரையன் வந்தியத்தேவர் வந்து இளவரசர் கிட்ட இருந்து தஞ்சையில அரசருக்கு ஒரு ஓலையும் பழையாறையில தங்கை குந்தவைக்கு ஒரு ஓலையும் கொண்டு போறார். ராத்திரி சோழர்களுக்கு விசுவாசமான கடம்பூர் சம்புவரையர் மாளிகையில தங்குறாரு. சம்புவரையர் மகன் கந்தமாறனும் வந்தியத்தேவரும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ராத்திரி பெரிய பழுவேட்டரையரும் பெரிய பெரிய நிலக்கிழார்கள் ஜமீன்கள் எல்லாருமே அந்த கடம்பூர் மாளிகைக்கு வந்திருந்தாங்க. நடு ராத்திரி ஒரு ரகசிய கூட்டம் பெரிய பழுவேட்டரையர் தலைமையில நடக்குது. பல்லக்கில எழுந்து வெளியில வர்றாரு மதுராந்தக தேவர். இவரு அடுத்த அரசராகிறதுக்காக பெரிய பழுவேட்டரையர் வந்து ஆள் சேர்க்கக்கூடிய ஒரு ரகசிய கூட்டம் தான் இது. இந்த கூட்டத்தை மேல மாடியில ஒளிஞ்சு நின்னு கவனிச்சிட்டு இருக்காரு வந்தியத்தேவர். அப்படியே ஆப்போசிட் சைடு அந்த காமௌண்ட் சோத்துல பார்த்தா ஆழ்வார்க்கடியானும் இத ஒளிஞ்சு நின்னு கேட்டுட்டே இருக்காரு. சோ இந்த ஆழ்வார்க்கடியான் யாருன்னா, இவர் வந்து ஒரு வீர வைணவர், சோழ குலத்து முதல் மந்திரியான அனிருத்த பிரம்மராயருடைய ஒற்றன். அடுத்த நாள் ஆழ்வார்க்கடியான் வந்து ஒரு நபர் மேல சந்தேகப்பட்டு அவனை ஃபாலோ பண்ணி அப்படியே காட்டுக்குள்ள போறாரு. அங்க வீரபாண்டியனுடைய ஆபத்து உதவிகள் வந்து ஒரு திட்டம் போடுறாங்க. அது என்னன்னா, நாம ரெண்டு குழுவா பிரிஞ்சு தஞ்சைக்கு ஒரு குழுவும் இலங்கைக்கு ஒரு குழுவும் வந்து போகணும். ஒரே நேரத்துல நம்ம எதிரிகள் மூணு பேரையும் எவ்வளவு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. எல்லாத்தையுமே ஒளிஞ்சு நின்னு கேக்குறாரு ஆழ்வார்க்கடியான். வந்தியத்தேவர் வந்து ராத்திரி நேரத்துல தஞ்சை அரண்மனைக்குள்ள போக முடியாம ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஆலயத்துக்கு பூ கட்டக்கூடிய சேத்தன் அமுதன் அப்படிங்கிற ஒரு இளைஞர் வீட்டுல தங்குறாரு. அவனுடைய தாய் வந்து ஊமை, அவங்களோட பேர் வந்து வாணி. சோ அடுத்த நாள் தஞ்சையில அரசருக்குள்ள ஓலையில ஆதித்தர் என்ன எழுதியிருந்தாருன்னா, நான் வந்து புதுசா கட்டி இருக்கிற அந்த பொன் மாளிகைக்கு நீங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தாரு. அடுத்ததா வந்தியத்தேவர் வந்து பழையாறையில குந்தவை கிட்ட ஓலையை கொடுக்கறாங்க. குந்தவை தேவி உடனே அவர்கிட்ட இன்னொரு ஓலையை கொடுத்து உடனடியா நீங்க இலங்கையில உள்ள அருண்மொழிக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புறாங்க. வந்தியத்தேவருக்கு கோடிக்கரையில இருந்து இலங்கைக்கு பூங்குழலி அப்படிங்கிற ஒரு ஓடக்கார பெண் வந்து துடுப்பு வலிக்கிறாங்க. பூங்குழலி வந்து சேத்தன் அமுதனுடைய மாமன் மகள். இலங்கையில பொன்னியின் செல்வரை தேடி போறப்ப கூட வந்து சேர்றாரு ஆழ்வார்க்கடியான். ஒரே நேரத்துல நாலு விதமான செய்தி வருது. குந்தவை தேவி ஓலையில பொன்னியின் செல்வா நீ உடனே கிளம்பி வரவும் அப்படின்னும், ஆழ்வார்க்கடியான் மூலம் முதன் மந்திரி பிரம்மராயர் வந்து அருண்மொழி நீ இன்னும் கொஞ்ச நாள் இலங்கையிலே இரு அப்படின்னு சொல்லியும், ஆதித்த கரிகாலர் தன்னுடைய இன்னொரு நண்பரான பல்லவ பார்த்திபேந்திரன் மூலம் உடனே காஞ்சிக்கு கிளம்பி வரணும் அப்படின்னு சொல்லி மூணு விதமான செய்தியும், நாலாவது ரொம்ப ஷாக்கிங்கா, இலங்கையில சுதந்திர ராஜ்யம் அமைக்க முயன்ற ஒரு ராஜ துரோக குற்றத்துக்காக சுந்தர சோழருடைய ஆணையோட அருண்மொழியை கைது செஞ்சு தஞ்சைக்கு கூட்டிட்டு போக பழுவேட்டரையர் படை ரெண்டு கப்பல்ல வந்திருந்து, பெரிய வேளாளர் முதற்கொண்டு சோழர் படை தளபதிகள் எல்லாமே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. பொன்னியின் செல்வர் உடனடியா நான் வந்து பெரிய பழுவேட்டரையர் படை கப்பல்ல கைதியா போக ஒத்துக்கிறாரு. கூடவே வந்தியத்தேவரும் போறாரு. இதுல இருந்த சதி நந்தினியுடையது. என்னன்னா, சுந்தர சோழருக்கு வந்து கடைசி மகனை பாக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. வா அப்படின்னு சொன்னா போர்க்களம் விட்டு வரமாட்டார். சோ அதனால இப்படி ஒரு பொய் குற்றம் சொல்லி அரசாணையோட போனா கண்டிப்பா அதுக்கு கீழ்படிஞ்சு வருவாரு அப்படின்னு சொல்லி பழுவேட்டரையர் அரசரை ஒத்துக்க வச்சு கப்பல்ல அனுப்பினார். இந்த கப்பல்ல இளவரசர் போட்டு தள்ளுறதுக்காக மாறு வேடத்துல பாண்டிய ஆபத்து உதவிகள் மறைஞ்சிருந்தாங்க. எல்லாத்துலயுமே நந்தினியுடைய பங்கு உண்டு. இலங்கையில இருந்து கப்பல் கிளம்பி போறப்ப புயல்ல மாட்டி சின்ன பின்னமாகுது. இளவரசரையும் வந்தியத்தேவரையும் பூங்குழலி காப்பாத்துறாங்க. கோடிக்கரை பக்கம் வர்றப்ப இளவரசருக்கு கடுமையான குளிர் ஜுரம் வந்துருது.
சேர்ந்த நமுதன் மூலம் குந்தவை தேவி கிட்ட இருந்து இளவரசர நாகப்பட்டினத்துல உள்ள புத்த விகாரத்துக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல்லி ஒரு தகவல் வருது. சோ எல்லாரும் அங்க போறாங்க. இப்போ சோழ தேசம் முழுக்க இளவரசர் வந்து புயல்ல மூழ்கி இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு சோகமும், இதுக்கெல்லாம் காரணம் பழுவேட்டரையர் தான் அப்படின்னு சொல்லி அவர் மேல ஒரு பயங்கரமான ஒரு கோபமும் வருது. நாகப்பட்டினம் வர்ற குந்தவை தேவி வந்தியத்தேவரை, உடனே நீங்க வந்து காஞ்சிக்கு போய் ஆதித்த கரிகாலர் அங்கிருந்து கிளம்பி கடம்பூர் சம்புவரையர் மாளிகை போகாம நீங்க தான் தடுக்கணும். அப்படியே அவர் கிளம்பிட்டா நீங்க நிழல் மாதிரி கூடவே இருந்து அவருக்கு எந்த ஆபத்தும் வராம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தியத்தேவரை அனுப்புறாங்க. இதுக்கு பின்னாடி நந்தினி பின்னியர் சதிவலை என்னன்னா, பெரிய பழுவேட்டரையர் மூலம் ராஜ்யத்தை மதுராந்தகருக்கு பாதி ஆதித்தருக்கு பாதின்னு ரெண்டா பிரிச்சு சம்புவரையர் மகளான மணிமேகலைய ஆதித்தருக்கு மனம் முடித்து வைக்கிறது தான் இந்த சதிவலை. சோ அதுக்கு தான் ஆதித்தரை கடம்பூர் கிளம்பி வர சொல்லியிருக்காங்க. ராத்திரி வேளையில பெரியவர் வந்து கபாலிக பூஜைக்கு போனப்ப நந்தினி பாண்டிய ஆபத்துதவிகள் ரவிதாசன் தலைமையில நடந்த ஒரு சதி கூட்டத்துக்கு போறா. அங்க பாண்டிய இளவரசனா ஒரு சிறுவனை அரியணை மாதிரி மேடையில உட்கார வச்சிருக்காங்க. நந்தினிய பார்த்த உடனே அந்த சிறுவன் வந்து அம்மா அப்படின்னு சொல்லி பாண்டிய மீன் சின்னம் பொறிச்ச ஒரு கத்திய நந்தினி கையில கொடுக்கறாரு. சோ ஆதித்தரை பாண்டிய கத்தியால கொலை செய்யக்கூடிய பொறுப்பு நந்தினியுடையது. ரவிதாசன் வந்து அடுத்ததா எப்படி அருண்மொழியையும் சுந்தரரையும் ஒரே நேரத்துல நாங்க வந்து கொலை செய்ய போறோம், அதுக்குண்டான சதி திட்டத்தை வந்து சொல்றாரு. நாகப்பட்டினத்துல இருந்து குந்தவை தேவி மட்டும் தஞ்சைக்கு திரும்புறாங்க. சுந்தர சோழர் வந்து குந்தவை கிட்ட அவருடைய பழைய காதல் பிளாஷ்பேக் எல்லாத்தையுமே சொல்லி, புது கதையா, நான் வந்து அரியணை ஏறுற உடனே அந்த ஊமை ஸ்திரிய தேடி வர சொல்லி பிரம்மராயர் மூலம் ஆட்களை அனுப்புறேன். ஆனா அவங்க அந்த பெண் வந்து கோடிக்கரை கலங்கர விளக்கத்துக்கு மேல இருந்து கடல்ல குதிச்சு உயிரை விட்டதா சொன்னாங்க. சோ அன்னையில இருந்தே நான் வந்து கண்ண மூடினா அந்த பெண் வந்து கடல்ல குதிக்க கூடிய ஒரு நினைவு தான் வருது. சோ அதனாலேயே நான் தூக்கம் இல்லாம ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகுறேன் அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுறாரு. குந்தவை தேவி இத பிரம்மராயர் கிட்ட சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, தேவி அந்த பெண் வந்து சாகல, ராஜ்ய நலனுக்காக நான் தான் அந்த பெண்ண ஓடக்காரன் ஒருத்த மூலம் இலங்கையில இறக்கி விட சொல்லி ஏத்தி விட்டுட்டு அரசர்கிட்ட அவங்க இறந்துட்டதா போய் சொன்னேன். எல்லாமே நான் ராஜ்ய நலனுக்காக தான் பண்ணேன். ஆனா பாவம் என்னால அரசர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு. சோ அரசர் நிம்மதிக்காக நான் எப்படியாவது அந்த ஸ்திரீய கண்டுபிடிச்சு கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்திரீய தேட ஆட்கள் அனுப்புறாரு. இப்போ வந்தியத்தேவரால ஆதித்தர் கடம்பூர் வர்றத தடுக்க முடியல. கடம்பூர் மாளிகையில ராஜ்ய பிரிவு பத்தி பேச்சுவார்த்தை நடக்குது. அப்ப ஆதித்தர் வந்து மதுராந்தக தேவரும் இங்க வரணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சோ அவரை கூட்டிட்டு வர பெரிய பழுவேட்டரையர் தஞ்சைக்கு போறாரு. பிரம்மராயருடைய ஆட்கள் வந்து அந்த ஊமை ஸ்திரிய தேடி கண்டுபிடிச்சு ஒரு பல்லக்கில வச்சு தஞ்சை கொண்டு வர்றப்ப பாண்டிய ஆபத்துதவிகள் அவங்கள பின்தொடர்ந்து தஞ்சையில நிலவரைக்குள்ளால நுழைஞ்சிடுறாங்க. சோ இப்போ முதலாவது சதி நடக்கக்கூடிய நேரம். பொன்னியின் செல்வர் வந்து நாகப்பட்டினத்துல இருந்து யானை மேல தஞ்சைக்கு வர்றப்ப யானை பாகன் வேஷத்துல இருந்த அந்த சதிகாரன் வந்து யானைய நெருங்குறான். ஆனா யானை அந்த சதிகாரனை அது மேல ஏற விடாம தூக்கி எரிஞ்சிட்டு பிழியிருது. எல்லாருமே யானைக்கு மதம் பிடிச்சதுன்னு நினைச்சு பயந்து ஓடுறாங்க. சூதாரிச்ச பொன்னியின் செல்வர் வந்து இதுல ஏதோ சதி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு உடனடியா தானே யானைய வேகமா தஞ்சையை நோக்கி செலுத்துறாரு. தஞ்சையில ராத்திரி வேளையில மந்தாகினி தேவிய பாக்குறாரு சுந்தர சோழர். அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், அதை விட பயங்கர ஒரு நிம்மதி. இப்போ ரெட்டிப்பான சந்தோஷமா பொன்னியின் செல்வர் ராத்திரி வேளையில அந்த தஞ்சை அரண்மனைக்கு வர்றாரு. அரண்மனை முழுக்க ஒரே சந்தோஷம். இந்த டைம்ல நில வரையில மறைஞ்சிருந்த அந்த சதிகாரன் அரசரை நோக்கி ஒரு வேலை எரியுறான். ஆனா அது குறி தவறி அரசருடைய கட்டில் பக்கத்துல நின்றுட்டு இருந்த மந்தாகினி தேவி மேல பாயுது. ஒரே கூச்சல் குழப்பம். குறி தவறின உடனே சதிகாரன் வந்து அந்த விளக்கு எல்லாத்தையுமே கட்டிவிட்டு அணைச்சிட்டு ஓடுறான். தஞ்சை கோட்டை காவல் அதிகாரியான சின்ன பழுவேட்டரையர் வந்து யாராவது விளக்கு எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி கத்துறாரு. விளக்கு வருது. வந்து பார்த்தா எல்லாருக்குமே ஒரு பயங்கர ஷாக். என்னன்னா 3 வருஷம் படுக்கையா இருந்த சுந்தர சோழர்
எந்திரிச்சு வந்து மந்தாகினி தேவியோடைய தலைய அவர் மடியில வச்சு தாங்குறாரு. அடுத்த ஷாக் என்னன்னா, குழி தவறின உடனே அந்த சதிகாரன் வந்து இருட்டுல அரசர் படுத்திருந்த அந்த கட்டில நோக்கி ஒரு கத்திய எரிஞ்சிட்டு ஓடி இருக்கான். ஆனா அப்போ சுந்தர சோழர் எந்திரிச்சு வந்து மந்தாகினி தேவிய தாங்குறதுனால அந்த கத்தி தலையில குத்திட்டு நின்னுச்சு. சோ முதல் ரெண்டு சதியுமே வீழ்த்தப்பட்டு சுந்தர சோழருடைய மடியிலேயே மந்தாகினி தேவியோடைய உயிர் பிரியுது. இப்போ மதுராந்தகரை கூட்டிட்டு வர போன பெரிய பழுவேட்டரையருடைய படகு வந்து ஆத்து வெள்ளத்துல கவிழுது. பெரியவர் கரையேறி வர்றப்ப இருட்டுல பாண்டி ஆபத்துதவிகள் வந்து நந்தினி வந்து எப்படி ஆதித்தர கொலை செஞ்சுட்டு அங்கிருந்து எப்படி எஸ்கேப் ஆக போறாங்க, சோ எல்லா பிளானையுமே வந்து ஒட்டு கேக்குறாரு. பயங்கர டென்ஷன் ஆகி அந்த ரெண்டு பேரையும் பிடிக்கிறாரு. ஆனா துரதிஷ்டவசமா எஸ்கேப் ஆயிராங்க. சோ இவரு சூதாரிச்சுட்டு வேக வேகமா ஆதித்தர் கரிகாலரை காப்பாத்துறதுக்காக அவருடைய அறையை நோக்கி ஓடுறாரு. அந்த துரதிஷ்டவசமான கொலைகார ராத்திரி வேளையில நந்தினி ஆதித்தரை சந்திக்கிறாங்க. பழைய நினைவுகள் எல்லாமே மோதுது. அப்ப நந்தினி ஆதித்தர் கிட்ட, என்னுடைய தாய் மந்தாகினி தேவி தான் அப்படின்னு சொல்லிட்டு பழைய கதைகள் சிலவற்றையும் சொல்லி கடைசியா செம ட்விஸ்டா ஆதித்தருடைய காதோரமா போய் என்ன பெற்றெடுத்த தந்தை தான் அப்படின்னு அவருடைய காதோரம் சொல்றாங்க. ஆதித்தர் வந்து இத கேட்ட உடனே இருக்கவே இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறாரு. நந்தினி வந்து விம்மி விம்மி அழுதுட்டு அந்த கத்தியால ஆதித்தரை குத்த முடியாம அந்த கத்தியை கீழே போட்டுறாங்க. வந்தியத்தேவர் வந்து ஆதித்தருக்கு பாதுகாப்பா அந்த அறையோடைய ஒரு மறைவுல ஒளிஞ்சிருந்து எல்லாத்தையுமே வந்து கேக்குறாரு. அப்போ ஒரு பெரிய உருவம் பின்னாடி இருந்து வந்தியத்தேவருடைய கழுத்தை நெரிச்சி மயக்கப்படைய வைக்குது. அதே நேரம் அந்த சுரங்க வாசல் வழியா பாண்டிய ஆபத்துதவிகள் அந்த அறைக்குள்ள வர்றாங்க. அந்த பெரிய உருவம் இருட்டுக்குள்ள ஒரு கத்திய வீசுது. ஒரே வெற்றி சோகம் கலந்த ஒரு குரல் வந்து கேக்குது. அப்படியே வந்தியத்தேவர் வந்து மயக்கம் அடைஞ்சு விழுந்துடுறாரு. அவர் மயக்கம் தெளிஞ்சு பார்த்தா ஆதித்தர் வந்து ரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்குறாரு. ஆதித்த கரிகாலரை கொன்ன பழி இப்போ வந்தியத்தேவர் மேலே. சோ அவரை சிறையில அடைக்கிறாங்க. இந்த கேப்பை யூஸ் பண்ண மதுராந்தகர் வந்து செம்பியன் மாதேவி கிட்டையும் பிரம்மராயர் கிட்டையும் என்ன முடி சூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்றாரு. அப்போ ஒரு பிளாஷ்பேக் சொல்றாங்க ரெண்டு பேரும். அதாவது செம்பியன் மாதேவி வந்து கர்ப்பமா இருந்தப்ப தோட்டத்துல கர்ப்பமான ஒரு ஊமை ஸ்திரியையும் அவங்க தங்கச்சியையும் இவங்க அரவணைச்சு கவனிச்சுக்கிறாங்க. ஊமை ஸ்திரீக்கு ஒரு பெண் ஒரு ஆண்னு இரட்டை குழந்தைகள் பிறக்குது. செம்பியன் மாதேவிக்கு பிறந்த குழந்தை வந்து அசைவில்லாமலே கிடக்குது, கிட்டத்தட்ட இறந்த ஸ்டேஜ்ல. செம்பியன் மாதேவிக்கு பயங்கரமான வருத்தம். ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு பிறந்த குழந்தை, இது போக கணவரான கண்டாரதீர்த்தர் வேற பக்கத்துல இல்ல. சோ பிரம்மராயரை கூப்பிட்டு விஷயத்த சொல்றாங்க. பிரம்மராயர் உடனே அந்த ஊமை ஸ்திரீயுடைய பையனை தத்து தருமாறு கேக்குறாரு. ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் அந்த ரெண்டு குழந்தையையும் அரண்மனை தோட்டத்துல போட்டுட்டு ஓடிடுறாங்க. பிரம்மராயர் அந்த ஆண் குழந்தைய செம்பியன் மாதேவி கிட்ட கொடுத்துட்டு அந்த பெண் குழந்தைய ஆழ்வார்க்கடியான் கிட்டையும் உயிரற்ற அந்த சிசுவ அவளுடைய தங்கையான வாணி கிட்ட கொடுத்து புதைக்க சொல்லிடுறாங்க. ஆனா இறந்ததா நம்பப்பட்ட அந்த குழந்தை அதிர்ஷ்டவசமா உயிர் பிழைச்சி வாணி அதை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. சில வருஷம் கழிச்சுதான் செம்பியன் மாதேவிக்கு வாணி கிட்ட வளர்றதான் தன்னுடைய வாரிசு அப்படின்னு தெரியுது. சோ இத கண்டாராதித்தர் கிட்ட சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லா குழந்தையுமே தெய்வம் கொடுத்த வரம் தான், ஆனா ஒன்னே ஒண்ணு இவ வந்து அரியணை ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த பிளாஷ்பேக் கதையை முடிஞ்சப்ப செம்பியன் மாதேவி வந்து மதுராந்தகர் கிட்ட, உன்னை என் உண்மையான மகனை விட அதிகமா நான் வந்து வளர்த்தேன். என் உண்மையான மகன் பாத்தீங்கன்னா சேத்த நமுதன் தான். சோ அதனால நீ ராஜ்ய ஆசையை விட்டுரு, இல்ல அப்படின்னா இந்த உண்மைய ஊர் ஃபுல்லா நானே சொல்லிருவேன் அப்படின்னு சொல்லிட்டுறாங்க. இப்போ மதுராந்தகருடைய கோபம் ஃபுல்லா சேத்த நம்புதன் மேல திரும்புது. அவ வீட்டு பக்கம் இவர் வந்து போய் நிக்கிறாரு. சோ இப்போ அப்படியே நம்ம வந்து அந்த சிறைக்குள்ளால இருக்கக்கூடிய வந்தியத்தேவரை பாக்கலாம். சிறையில கருத்திருமன் சொல்லி ஒரு ஓடக்காரனை வந்து சந்திக்கிறாரு. இவர் யாருன்னா, பிரம்மராயர் வந்து மந்தாகினி தேவியை இலங்கையில கொண்டு விட சொன்னார்ல,
அதே ஓடக்காரன் தான். இவன் எப்படி சிறையில அடைக்கப்பட்டா? சோ அவன் ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்றான். மந்தாகினி தேவிய படகுல கூட்டிட்டு போறப்ப காயம்பட்டு கடல்ல தத்தளிச்ச வீரபாண்டியரையும் காப்பாத்தி ஈழத்துக்கு பக்கத்துல உள்ள ஒரு தீவுல ரெண்டு பேரையும் இறக்கி விடுறான் கருத்திருமன். வீரபாண்டியர் வந்து ஒரு ஓலை கொடுத்து சிங்கள மன்னர் கிட்ட கொடுக்க சொல்லி அனுப்புறாரு. ஓலை படிச்சதோட சிங்கள மன்னர் வந்து பரிவாளத்தோட வந்து வீரபாண்டியரை வரவேற்க போறாரு. கருத்திருமர் வந்து பயங்கரமான டயர்டா இருந்ததுனால இவன் வந்து மாளிகையிலே தங்கிக்கிறான். வீரபாண்டியர் வந்து தன்னை காப்பாத்துனதுக்காக கருத்திருமனுக்கு பயங்கரமான பரிசுகள் செல்வம் எல்லாமே கொடுத்து பாண்டியர்களுடைய பொக்கிஷம் அதுக்கப்புறம் அந்த கிரீடம் ஹாரம் எல்லாமே மறைச்சு வச்சிருந்த அந்த ஒரு குகையையும் காண்பிச்சுட்டு என்ன சொல்றாருன்னா மந்தாகினிய ரொம்ப பாதுகாப்பா கவனிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. கருத்திருமன் வந்து தீவுல தேடி வந்தா மந்தாகினிய அவங்க அப்பா வந்து கோடிக்கரைக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. சோ இப்போ கோடிக்கரை போறாங்க. கோடிக்கரையிலதான் மந்தாகினி தேவி கர்ப்பமா இருக்குது எல்லாருக்குமே தெரியுது. மந்தாகினி தேவிக்கு ஒரு தங்கையும் இருந்தாங்க அவங்களும் ஊமை. அவங்க பேர் வாணின்னு கருத்திருமனுக்கு வந்து தெரியுது. வாணி மேல ஆசைப்பட்டு அவங்கள திருமணம் செய்யவும் விரும்புறாரு கருத்திருமன். சோ இப்போ மந்தாகினி தேவி வந்து கர்ப்பமான விஷயத்த வீரபாண்டியர்கிட்ட சொல்லிட்டு திரும்பி வர்றப்ப செம்பியன் மாதேவி இந்த மந்தாகினியையும் வாணியையும் அங்க அரவணைக்குல அரண்மனைக்கு அழைச்சிட்டு போனதா கேள்விப்பட்டு அங்க போறான் கருத்திருமன். அப்போ அவன் கண்ட காட்சி அவனுக்கு பயங்கர ஒரு ஷாக்க கொடுக்குது. என்னன்னா வாணி வந்து ஒரு குழி தோண்டிட்டு இருக்கான். அந்த குழிக்கு பக்கத்துல உயிரோட ஒரு ஆண் சிசு. அந்த ஆண் சிசு யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவர்கிட்ட சொல்லி இந்த விஷயத்த நான் வந்து அரண்மனையில உள்ளவங்க கிட்ட சொன்ன போனப்பதான் சின்ன பழுவேட்டரையர் வந்து என்ன பிடிச்சி ஜெயில போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்தியத்தேவர் வந்து உடனே சொல்றாரு, சரி பா நாம இப்போ உடனடியா கிளம்பி போய் அரண்மனைக்குள்ளால இந்த விஷயத்த சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கருத்திருமன் உதவியோட ஜெயில இருந்து ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆகி சேத்தன் அபுதன் வீட்டு பக்கம் வர்றப்ப கருத்திருமன் வந்து அங்க நின்ன மதுராந்தகர் பார்த்து அவர்கிட்ட போய் காதோரமா அவர் என்ன சொல்றாருன்னா, உங்க அப்பா என்னதான் நீங்களும் ஒரு ராஜ பரம்பரை தான். உங்க பாட்டன் அதுக்கப்புறம் அப்பா சொத்து எல்லாமே இலங்கையில உள்ள ஒரு குகையில இருக்கு. அந்த இடம் எனக்கு தெரியும். சோ அதை வச்சு நீங்களும் ஒரு சுதந்திர ராஜ்யத்தை நிறுவலாம். வாங்க இப்பவே நாம வந்து இலங்கைக்கு போவோம். நீங்க இப்ப மறுபடியும் சோழ அரண்மனைக்கு திரும்பி உரிமையே இல்லாத ராஜ்யத்துல ஒரு டம்மி பீஸா இருக்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல நின்ன ரெண்டு குதிரையும் காமிச்சு இது மேல ஏறி நாம உடனே கோடிக்கரை போலாம் அப்படின்னு சொல்றாரு. சோ தன்னுடைய தகப்பன் யாரு தானோ ஒரு ராஜ பரம்பரை அப்படின்னு தெரிஞ்சதோட மதுராந்தகனும் கோடிக்கரை வழியா இலங்கைக்கு போக கருத்திருமனோட கிளம்புறாரு. அரண்மனையில ஆதித்தரை யாரு கொன்னா? சோ இதுக்கான ஒரு விசாரணை கூட்டம் நடக்குது. எல்லாரும் பழியும் இப்போ வந்து வந்தியத்தேவர் மேலதான் விடுது. அப்போ பெரிய பழுவேட்டரையர் எந்திரிச்சு, எல்லா குழப்பத்துக்கும் நான் தான் காரணம். நான் எப்படி ஒரு நந்தினியுடைய கைப்பாவையாவே மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ராத்திரி சதி கூட்டம் எல்லாத்தையுமே விவரமா சொல்லி நந்தினியுடைய தகப்பன் தான் வீரபாண்டியர். இத அவ வாயாலே ஆதித்தர்கிட்ட சொன்னதை நான் கேட்டேன். அது போக மதுராந்தகனும் ஒரு பாண்டிய வாரிசு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சோழ குலத்துக்கு எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் செய்ய நினைச்சேன். ஒரு பாண்டிய வாரிச சோழ அரியணையில ஏற வச்சு ஒரு பாவினா அப்படின்னு சொல்லிட்டு விம்மி விம்மி அழுதுச்சு. அதுக்கப்புறம் சொல்றாரு, நந்தினிய கொல்றதுக்காக நான் வந்து கத்திய வீசினேன், ஆனா அது குறி தவறி ஆதித்தர் மேல பாஞ்சிச்சு. சோ ஆதித்தரை கொன்ன பாவி நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பயங்கரமான ஆவேசம் கொண்டு நான் உயிரோடவே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு குறு கத்திய தன்னோட மார்புல பாய்ச்சிடுறாரு. இத பார்த்த உடனே அரசர் சுந்தரரும் மயக்கப்பட்டுறாரு. சோ சபை வந்து அதோட கலையுது. பெரியவர் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கிற அந்த ராத்திரி வந்து எல்லாருமே வந்து பாக்குறாங்க. அப்போ ஆழ்வார்க்கடியான் கிட்ட பெரிய பழுவேட்டரையர் வந்து, ஆதித்தர நான் கொல்லலப்பா, கத்திய எரியறதுக்கு முன்னாடியே அவர் விழுந்துட்டாரு. பழி வந்து வந்தியத்தேவர் மேல விழுந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் பழிய ஏத்துக்கிட்டேன். ஏன்னா வந்தியத்தேவரும் குந்தவையும் இப்போ ஒருத்தர் விரும்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராத்திரி பெரியவர் வந்து உயிர் விடுறாரு. இப்போ செம்பியன் மாதேவி மூலம் உண்மையான தன்னுடைய வாரிசு சேத்தன் அமுதன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனையில உள்ள பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிய வருது. இப்போ சோழ தேசம்
முழுக்க அடுத்ததா பொன்னியின் செல்வர் தான் முடி சுட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பயங்கர ஆதரவு, எல்லாருமே அதே தான் விரும்பினாங்க. அப்போ முடி சூட்டக்கூடிய ஒரு நாளும் வருது. முடி சூட்டுறப்ப பொன்னியின் செல்வர் வந்து மணி மகுடத்தை கையில எடுத்து ராஜ்யத்துக்கு எல்லா விதத்திலையும் உரிமை உள்ள சேத்தன் அமுதனுடைய தலையில வச்சு சோழ சக்கரவர்த்தி உத்தம சோழர் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாரு. ஆழ்வார்க்கடியான், வந்தியத்தேவர், அதுக்கப்புறம் அங்கங்க நின்றுட்டு இருந்த மக்கள் எல்லாருமே அப்படியே கோஷம் பண்றாங்க. அரசர் சுந்தர சோழர், செம்பியன்மா தேவி, குந்தவை தேவி, பிரம்மராயர் எல்லாருமே தனக்கு வந்த மணிமகுடத்தை விட்டு கொடுத்து தியாக சிகரமா உயர்ந்து நிக்கக்கூடிய அருண்மொழிய ரொம்பவே பிரமிப்பாவும் பெருமையாவும் பாக்குறாங்க. சோ இதோட இந்த நாவல் வந்து முடியுது. கடைசியா ஒரே ஒரு விஷயமா, ராஜராஜ சோழர் அப்படிங்கிற அருள்மொழிவர்மர ஏன் பொன்னியின் செல்வர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க? சோ அதுக்குண்டான ஒரு சின்ன ஒரு பிளாஷ்பேக் நிகழ்வுல வந்து பாக்கலாம். அருள்மொழிவர்மர் வந்து சின்ன வயசுல அரச குடும்பத்தினர் எல்லாருமே வந்து காவிரி ஆத்துல ஒரு படகுல போயிட்டு இருந்தாங்க. காவிரி ஆறுக்கு பொன்னி ஆறுன்னு சொல்லியும் ஒரு பேர் உண்டு. சோ அப்போ திடீர்னால குழந்தையான அருள்மொழி மட்டும் படகுல இருந்து தவறி ஆத்துல விழுந்துடுறாரு. உடனடியா போர் சேவகர்கள் எல்லாருமே வந்து ஆத்துக்குள்ளால குதிச்சு குழந்தைய வந்து தேடுறாங்க. ஆனா குழந்தைய கண்டு அடிக்க முடியல. பதட்டம் அதிகமாயிட்டு இருக்கப்ப திடீர்னால ஆத்துக்குள்ளால இருந்து தலைவிரி கோலமா ஒரு பெண்ணுடைய உருவம் குழந்தை அருள்மொழிவர்மர தூக்கிட்டு வருது. அந்த பெண்ணுடைய உருவத்தை பார்த்த உடனே சுந்தர சோழர் வந்து மயக்கம் அடைஞ்சிருவாரு. உடனடியா சேவகர்கள் அந்த பெண் கிட்ட போய் அந்த குழந்தைய வாங்கி அரசி கிட்ட கொடுத்துடுறாங்க. அதற்கப்புறம் அந்த பெண்ணை எங்கேயுமே தேடி பார்த்தாலும் கிடைக்கல. அந்த பெண்ணும் காப்பாத்தினதுக்காக எந்த ஒரு பரிசுமே பெறதுக்கும் வரல. ரொம்ப நாள் கழிச்சுதான் குந்தவை தேவிக்கு அந்த பெண் தான் மந்தாகினி தேவி அப்படின்னு சொல்லி தெரிய வருது. சோ இந்த ஒரு நிகழ்வுனாலதான் அருண்மொழிவர்மருக்கு பொன்னியின் செல்வன் அப்படின்னு சொல்லி பெயர் வந்துச்சு. சோ அதையே தான் கல்கி வந்து இந்த நாவலுக்கு ரொம்ப ஆப்டா டைட்டிலாவும் வச்சிருக்காங்க.